கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தும் முறை பற்றி இன்று நாம் பார்ப்போம். கருஞ்சீரக எண்ணெயை 10 சொட்டு அளவு எடுத்து வலுக்கை தலையில் இரவு நேரம் தேய்த்து காலையில் குளித்துவிட வேண்டும். இப்படி செய்தால் வலுக்கை தலையில் முடி முளைக்கும், மேலும் முடி உதிர்வதை தடுத்து நிற்கும் ஆற்றல் கொண்டது கருஞ்சீரக எண்ணெய். மேலும் இதை ஜெய்தூன் எண்ணெய் அதாவது ஆலிவ் எண்ணெயுடன் சம அளவு கலந்து உடலில், முகத்தில் மற்றும் எல்லா பாகத்தில் சிறிது தேய்த்து வந்தால் உடல் அழகு பெறும். வெயிலின் தாக்கம் உடலுக்குள் ஊடுருவி செல்லாது, எனவே உடல் கருக்காது. மேலும் இரவில் முகத்தில் தேய்த்து வந்தால் முகம் அழகு பெறும். கருந்தேமல், கருவளையம், பலவகை தோல் நோய்கள் நீங்கும், முகம் பொலிவுபடும். மேலும் அம்மன் தழும்புகள், காயவடுக்கள், முகப்பரு தழும்புகள் மறையும். முகம் நல்ல தேஜாஷ் என்னும் பொலிவை தரும் ஆற்றல் உள்ளது இந்த கருஞ்சீரக எண்ணெய். மேலும் இதை 5 சொட்டளவு எடுத்து பாதாம் பாலில் கலந்து மாலை பொழுதில் பருகி வந்தால் ஆண்மை சக்தியை அதிகப்படுத்தும். இளம்பிள்ளை வாதம், பக்கவாதம் நோய்கள் சரியாக கருஞ்சீரக எண்ணெயை சிறியவர்களுக்கு 3 சொட்டும் பெரியவர்களுக்கு 5 சொட்டும் தேனில் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வர மேற்கண்ட நோய்கள் சரியாகும். மேலும் மூக்கில் ஒவ்வொரு சொட்டு விட்டு மூக்கை சிந்திவிட மேற்கண்ட நோய்களில் தாக்கம் தணியும். மயக்கம், தலைசுற்று, வாந்தி சரியாக சிறியவர்களுக்கு 3 சொட்டும் பெரியவர்களுக்கு 5 சொட்டும் அரை எலுமிச்சம் சாற்றுடன் கலந்து கொடுக்க மேற்கண்ட நோய்கள் தணியும். கருஞ்சீரக எண்ணெயை பொதுவாக எல்லா நோய்களுக்கும் பயன்படுத்தலாம். அதாவது தலைவலி, இருதய வலி, இருதய அடைப்பு, மூச்சடைப்பு, வீசிங், ஈரல் கோளாறு, செரிமான இல்லாமை, வாத சேட்டைகள், மஞ்சள் காமாலை நோய், கண்டுபிடிக்க முடியாத பல நோய்களுக்கு சிறியவர்களுக்கு 3 சொட்டும் பெரியவர்களுக்கு 5 சொட்டும் வெற்றிடையில் தடவி கொடுக்க எல்லா வகை நோய்களையும் சரி செய்யும் ஆற்றல் உள்ளது கருஞ்சீரக எண்ணெய். புற்றுநோய் உள்ளவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய முறைகள். இந்த கருஞ்சீரக எண்ணெயை 5 சொட்டு முதல் 8 சொட்டு வரை வெற்றிலையில் தடவி சாப்பிட வேண்டும். கருஞ்சீரக குடிநீர் அல்லது கருஞ்சீரக டீ சாப்பிட்டு வர புற்றுநோயின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி குறைக்க ஆற்றல் உள்ளது. புற்றுநோய் கட்டிகளை கரைத்து எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கும் ஆற்றல் உள்ளது இந்த கருஞ்சீரக எண்ணெய். எனவே புற்றுநோயாளிகள் இந்த கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தி வருவது சால சிறந்தது.